வெல்கம் டு விமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மிரர் எம்ப்ராய்டரி, அதுவும் சாதாரண ஊசியில் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிரர் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மைக்கா மிரர் எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸ் மிரர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். மைக்கா மிரர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டினது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எம்ப்ராய்டரி போடணும். எம்ப்ராய்டரி போடுறதுக்கு டோலி த்ரெட் எடுத்துக்கோங்க. இதுலேயே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே நான் வந்து ஊசியில் கோர்த்துருக்கேன். நார்மல் நீடில் கோர்த்து வச்சுருக்கேன். எண்டில் வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மிரருக்கு பக்கத்தில் குத்திட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக குத்துங்க. மறுபடியும் ஏற்கனவே முதல்ல குத்தின இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி குத்திட்டு இந்த சைடில் இருக்க மாதிரி ஆப்போசிட்டாக குத்துங்க. இது பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகும். நாலு சைடும் குத்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்து கொஞ்சம் டைரக்ஷன் மட்டும் மாற்றிட்டு அடுத்து ஒரு ஃபோர் சைட்ஸில் வந்து நம்ம பண்ணணும். இப்போ எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் மறுபடியும் குத்தி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி குத்திக்கோங்க. இது பார்க்குறப்ப இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு அன்ஷேப்பாக இருக்க மாதிரி இருக்கும், என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து மிரர் வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக லாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இது அன்ஷேப்பாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே நம்ம இன்னும் ஸ்டிச்சஸ் போடுவோம், அதனால் இது எல்லாமே வந்து போயிடும். நல்ல நெருக்கமாக இந்த மாதிரி போட்டால் தான் நம்ம சென்டரில் வச்சுருக்க மைக்கா மிரர் வந்து விழுகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ போட போகிற ஸ்டிச்சுக்கு அவுட்டர் லைனில் ஒரு சர்க்கிள் இருக்க மாதிரி வரையணும். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக வரைய வரும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வரைங்க. இல்லை எனக்கு வரைய வராது அப்படின்னா நீங்கள் முதலேயே ஒரு பெரிய மூடி எதுனால எடுத்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை சென்ட்ரைஸாக வச்சு இந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அவுட்டர் லைனில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ த்ரெட்டை வந்து இந்த அவுட்டர் லைன் இருக்குல்லையா, ஸோ அதுலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம சென்டரில் நம்ம ஃப்ரேம் விழுகாமல் இருக்கிறதுக்காக, சாரி மிரர் விழுகாமல் இருக்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே விட்டு அதுக்கு கீழே இருக்க கிளாத்லேருந்து எடுத்து மறுபடியும் நம்ம வெளியே லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு போகணும். போனதுக்கப்புறமா நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை விடணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்படி ஃபார்ம் பண்ணால் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம சென்டரில் வச்சுருக்க மிரர் இருக்குல்லையா, ஸோ அதையுமே கேட்ச் பண்ணிட்டு போகிறப்ப சென்டரில் வந்து மிரர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீடில் கடியில் கண்டிப்பாக த்ரெட்டை விடணும். பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகுது இல்லையா. ஸோ அட் அ டைமில் மிரரில் நம்ம போட்ட ஸ்டிச்சஸையுமே வந்து கேட்ச் பண்ணி அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி போகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் கிளியராக உங்களுக்கு. ஸோ வந்து சென்டரில் இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மிரர் வந்து முதல்ல தெரியாமல் இருந்தது இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா மிரர் வந்து கொஞ்சம் கிளியராக தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள்.
இதில் கான்செப்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் இருக்கிறது வந்து நெருக்கமாகவும் அவுட்டர் லைனில் குத்துறது வந்து கொஞ்சம் கேப் விட்டும் குத்திட்டே வரணும். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சென்டரில் வந்து நம்ம குத்துறது வந்து நெருக்கமாக குத்தணும். பாருங்கள், பக்கத்தில் பக்கத்தில் குத்திருக்கேன். அவுட்டர் லைனில் இருக்க குத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு குத்தணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த வீல் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இது மாதிரி மிரர் எம்ப்ராய்டரி ஏற்கனவே நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நார்மல் நீடில்லையும் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், ஆரி நீடில்லையும் எப்படி மிரர் ஒர்க் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைனா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட பேபிஸ் ட்ரெஸ்ஸில், உங்களோட நெக்லைனில், சுடிதாரில், நெக்லைனில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எண்டுக்கு வந்து கீழே வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, மிரர் எம்ப்ராய்டரி வந்து குட்டியாக சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் இன்னும் பீட் ஒர்க் பண்ணலாம். ஆன்டிக் பீட் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே போட்ட வீல் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளேருந்து குத்துறேன். அந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த உள் பக்கமாக குத்திட்டு ஒரே நேரத்திலே மூணு பீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி மட்டும் மறுபடியும் குத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பீட் வந்து மூணு பீடாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இது தூக்கிட்டு தூக்கிட்டு வருது இல்லையா, இதை கேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த மூணு பீடுக்கு நடுவில் குத்தணும். கீழேருந்து எடுத்து லெஃப்ட் சைடு ஒரு பக்கம் லாக் பண்ணணும். மறுபடியும் சென்டரில் குத்தி எடுத்து ரைட் சைடு ஒரு தடவை லாக் பண்ணிங்க அப்படின்னா பீட் வந்து ஷேக் ஆகாமல் மூணு பீடும் அப்படியே ஃப்ளாட்டாக கிடச்சிரும். மூணு பீடுக்கு நடுவில் குத்தி எடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு பக்கமும் மறுபடியும் சென்டரில் குத்தி எடுத்து மறுபடியும் ரைட் சைடில் ஒரு தடவையும் குத்தி எடுத்தோம்னா அந்த மூணு பீடும் கேட்ச் பண்ண மாதிரி நின்றுக்கும். மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ரெண்டு பீட் போட்டு பண்ணிங்கன்னா இப்படி பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக மூணு பீட் போட்டிங்கன்னா தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ சென்டரில் குத்திட்டு மறுபடியும் அந்த சென்டருக்கு நடுவில் அந்த பீட்ஸை நான் இறக்கி விட்டுட்டு லாக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் டைம் தைக்கிறப்ப பாசி வந்து எடுத்துகிட்டு வராது, லூஸ் ஆகாது. ஸோ லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருக்கும் ஹேண்ட்ல ஸ்டிச் பண்ணுறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு, கீழே கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் பேபிஸ் ட்ரெஸ்ஸில் ஃப்ராகில் அங்கங்கே புட்டாஸ் இருக்க மாதிரி போட்டிங்கன்னா இந்த டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயிலில் போகிறப்ப அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்க விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோட